தாயே போற்றி அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி. குருவே சரணம். அகிலமெங்கும் அன்பே சூழ்க. ஏகஜோதியாம் இறைவனின் திருவடியை தொட்டு. இது பழனி போகர் சித்தாந்த சபை. சக்தி முத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு முத்திரையை பற்றி ஒரு பயிற்சி உங்கள்கிட்ட இப்போ பகிர்ந்துக்க போகிறோம். அது என்ன சக்தி முத்திரை? சக்திங்கிற வார்த்தையை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப சந்தேகமாக கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே வராது. காரணம் என்னென்னா, சக்தி, நீங்கள் ஒரு விரலை அசைக்கணும்னாலும் சக்தி வேணும். சிந்திக்கிறதா இருந்தாலும் சரி, உள்ளேயா இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் ஒரு செயல் நடைபெறணும்னா அதுக்கு சக்தி வேணும். அந்த சக்தியை இது எப்படி தரும்? இந்த சக்தி முத்திரையோட பலன் என்ன அப்படின்னு சொல்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், நோய் இல்லாமல் வளரலாம், மனசு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அது நடக்கும் இது நடக்கும்னு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரே ஒரு ரகசியம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த உடம்பு 70 லட்சம் கோடி அணுக்களால், செல்களால் ஆனது. நான் வந்து கிட்னின்னு தனியாக, கண்ணு தனியாக, கை தனியாக, கால் தனியாக சொல்லலை. இந்த உடல் முழுவதும், உடம்புக்குள்ளே இருக்க உறுப்புகள், மண்டலங்கள், திசுக்கள், என்ன வேணால் இருந்துட்டு போகுது, அத்தனையும் சேர்த்து 70 லட்சம் கோடி அணுக்களால் ஆனது. இப்போ இந்த முத்திரை செய்கிறதன் மூலமாக ஒவ்வொரு அணுவும் தன்னுடைய சுய சக்தியை மேம்படுத்தி கொள்ளும். ஒவ்வொரு அணுவும் முழு ஆரோக்கியம் பெறும். இந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சு, இதை புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு அணுவும் ஆரோக்கியம் பெறுதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஒட்டுமொத்த உடலும் முழு ஆரோக்கியம், முழு சக்தியுடன் இயங்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த அற்புதத்தை இந்த முத்திரை செஞ்சு கொடுக்கும். எப்படி செய்கிறீங்கிறதான் இதில் விஷயமே. மீண்டும் சொல்கிறோம், இதுக்கு நேரம் ஒரு பொருட்டு கிடையாது. காலை, மாலை, இரவு, எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம். ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்தால் போதுமானது. நேரம் கிடைச்சி 2-3 முறை செய்கிறதுனால தவறும் கிடையாது. நீங்கள் சேரில் இல்லை கீழே ஆசனம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கோங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள் செய்தால் போதுமானது. சக்தி முத்திரை ஒட்டுமொத்த இழந்துக்கிட்டு இருக்கிற அத்தனை சக்திகளையும், அது எதில் வேணால் இருந்துட்டு போகுது, அத்தனை திரும்ப எடுத்து உங்களுக்கே கொடுக்க போகிற ஒரு அற்புதத்தை செய்கிற முத்திரை சக்தி முத்திரை. எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி, நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய அடுத்த பயிற்சி முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வர்ற 1 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமுத சுரபி யோக பயிற்சி முகாம் சென்னையில் நடக்க இருக்குது. நீங்கள் இதுவரைக்கும் வாழ மறந்துட்ட, வாழாமல் விட்டுட்ட அந்த வாழ்க்கையுடைய இன்னொரு பக்கம், சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளி கொடுக்குற இன்னொரு பக்கம் நாம் அடையாளம் காட்டுறோம். ஒரு நாளைக்கு 45 நிமிஷம், 45 நாளைக்கு நீங்கள் செலவு பண்ண ரெடி அப்படின்னா இது உங்களுக்கான பயிற்சி. 45 நாட்கள் நிறைவில் உங்கள் உடம்பு மனசும் முழு ஆரோக்கியமாக இருக்கும், வாழ்க்கை வளமாகவும் ரசனையானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாறி இருக்கும். இதில் ஜெயித்த உடனே நம்ம சபை சொல்லக்கூடிய 7 பயிற்சி நிலைகளை நீங்கள் தொட்டு யோகத்தில் மரணமில்லாத பெருவாழ்வை நோக்கி அப்படி சந்தோஷமாக போகலாம். உங்கள் குடும்பத்தோட, உங்களுடைய சமுதாயத்தோட ஆனந்தமான ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம். அதற்கான பயிற்சி முறை தான் இந்த அமுத சுரபி யோகம். 45 நிமிடம் வீதம், 45 நாளைக்கு செலவு பண்ண தயாராக இருக்கிறவங்களுக்கான பயிற்சி முறை அது. வர்ற 1 செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடக்க இருக்கு, வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. சக்தி முத்திரை எப்படி செய்கிறது? ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நீங்கள் செஞ்சால் போதும். என்ன பண்ணுறதுங்கிறத மட்டும் சொல்கிறேன். கண்களை மூடிக்கோங்க. இந்த கை, என்னுடைய கையை பாருங்கள். என்னுடைய கையில் பெருவிரலை அப்படி உள்ளங்கை பக்கம் கொண்டு வர்றேன். மீதி இருக்கிற 2 விரல்களால் அந்த பெருவிரலை இப்படி மூடிக்கிறேன். பெருவிரலை அழுத்தி பிடிச்சிக்கிறேன். மீதி இருக்கக்கூடிய மோதிர விரல், சுண்டு விரல், இந்த ரெண்டையும் இப்படி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த பகுதியை இப்படி சேர்ந்த வாக்கில் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், சேர்த்துக்கிறேன், இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த முத்திரை செய்யும்போது அங்கங்கே இழுத்து பிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா இந்த முத்திரையினுடைய வேலையே சக்தியை உள்ளே கொடுக்கறது தான்.
இந்த புள்ளிகளை இப்படி அழுத்தி பிடித்த உடனே எனர்ஜி பாய ஆரம்பிச்சிடும். அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு கிரவுண்டுக்கு நீங்கள் விளையாட போகிறீங்க, விளையாட போகிறதுக்கு முன்னாடி அந்த உடற்பயிற்சி ஆசிரியர் என்ன பண்ணுவாரா, வார்ம்அப் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கம்பார். எதுக்குன்னா, உடம்புக்குள்ளே அந்த ரத்தம் சூடாகிக்கிச்சு அப்படின்னா, ஓடும் பொழுது எடுத்த உடனே டைரெக்டாக பயிற்சியில் இறங்கும் போது கைகாலெலாம் வலி எடுத்துருங்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம்அப் பயிற்சி கொடுப்பார் அந்த வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஜிம்முக்கு போகிறீங்க, முதல் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா வலி எடுக்கும். காரணம் என்ன, இதுவரைக்கும் அப்படி சொகுசாகவே சோம்பேறித்தனமாகவே இருந்த உடம்புக்கு பயிற்சியை கொடுக்கும்போது அந்த பயிற்சி என்ன பண்ணுன்னா, உடம்பில் ஒரு வலியை ஒரு ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷனை அது காட்டும், அது இல்லாமல் போகணுங்கிறதுக்காக வேண்டிதான். அதே போல் இதுவரைக்கும் அந்த அனுபவமே இல்லாமல் இருந்த உடம்புக்கு திடீர்னு எனர்ஜி உள்ளே போகுதுன்னா அந்த உடம்பு என்ன பண்ணால், இப்படி தான் ஏதாவது நரம்பு அங்கங்கே இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிக்கிற மாதிரி தெரியலாம் சிலருக்கு, எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த முத்திரையை கவனிச்சுக்கோங்க, நல்லா தெளிவாக செய்யுங்க. பெருவிரல் உள்ளங்கை பக்கம் வந்துருச்சு, முதல் இரண்டு விரல்களால் அந்த பெருவிரலை அழுத்தி பிடிச்சிட்டேன், மீதி இருக்க ரெண்டு விரலால் இப்படி இப்படி ரெண்டு விரலும் முனைப்பகுதி அழுத்தி பிடிச்சிருக்குது. இந்த ரெண்டும் இந்த மாதிரி இருக்குது பார்த்துங்க, இந்த மாதிரி வச்சுக்கிறீங்க. வச்சு நெஞ்சு பகுதிக்கு நேர் இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, க்ரீம் அதாவது இக் ரீயும் கேஆர்இஇஎம் க்ரீம் 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 க்ரீம். இதை இது மாதிரி ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் உடம்புக்கு இவ்வளவு சக்தி இருந்துச்சா, அப்போ இதுவரைக்கும் எங்கே மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு அணுக்களுக்கும் அந்த அணுக்களுக்கான உண்மையான சக்தியை இந்த முத்திரை வந்து உணர்த்தி கொடுக்கும். அது ஒன்று போதுமே, உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு அணுவுமே தன்னுடைய சுய சக்தியை புரிஞ்சிக்கிச்சு தெரிஞ்சிக்கிச்சு அப்படின்னா அது ஒன்று போதுமே. நீங்கள் வாழ்க்கையை அப்படி ஒரு அற்புதமாக ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு அது வழி செய்யுமே. தினசரி 10 நிமிடங்கள் வேண்டும், மீண்டும் அதை செஞ்சு காட்டுறேன். பெருவிரல் உள்ளே வச்சுக்கிறேன், மீதி விரல்களால் இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிறேன், இந்த ரெண்டு விரலையும் இப்படி முனைப்பகுதி அழுத்தமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன், இந்த ரெண்டு விரலும் இப்படி ஒட்டின மாதிரி வச்சு இப்படி வச்சுக்கிறேன், வச்சு நெஞ்சு பகுதிக்கு நேரம் வச்சுக்கிறேன். க்ரீம் கண்கள் மூடிய நிலையில் இந்த மந்திரத்தை 10 நிமிடங்கள் வாய்விட்டாகவோ இல்லை மெதுவான சத்தத்தோடையோ சொல்லிட்டு 10 நிமிஷம் பயிற்சியை தினசரி நேரங்காலம் பொருட்டே கிடையாது, எல்லாத்தையும் சொல்லியாச்சு மிக தெளிவாக, தினம் 10 நிமிடங்கள் செஞ்சு பாருங்கள். இழந்து விட்ட சக்தியை திரும்ப பெறுங்கள், அது மனசுலையாக இருந்தாலும் சரி உடம்புலையாக இருந்தாலும் சரி திரும்ப பெறுங்க. வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழுங்கள். காரணம் என்னென்னா, போகிற சித்தாந்த சபைக்கு ஒரு கொள்கை இருக்குது, நாம் எதை எதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதில் எது எதுலெல்லாம் நன்மைகளை அனுபவித்தோமோ அது அத்தனையும் நமக்கானதல்ல, மக்களுக்கு மீண்டும் போய் சேர வேண்டிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறைக்காமல் சொல்லிடுறது நம்ம சபையினுடைய குணம். நிறைய பயிற்சி முறைகளை இந்த வீடியோக்களில் சொல்லியிருப்போம், நிறைய உங்களுக்கு பிடிச்சிருக்கும், எல்லாமே செஞ்சு பார்க்கணுங்கிற ஆசையும் கூட வரும், ஆனால் எதை செய்கிறதுங்கிற குழப்பமும் சேர்ந்தே வரும். அப்படி ஒரு சந்தேகமும் குழப்பமும் உங்களுக்கு தோணுச்சுன்னா, நாம் எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய ஒரு மனநிலை வரும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்தால் நம்ம சபைக்கு வாங்க, உங்களுடைய மனதையும் உடலையும் முழுமையாக ஒரு ஆய்வு செய்து உங்களுக்கு இது போதும், இந்த பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை வளமாகவும் ஆரோக்கியமாக மாறிடுங்கிறத நம்மால் சொல்லிட முடியும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம சபையை தொடர்பு கொண்டு அந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் எல்லா வளங்களையும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டுமாய் நம் சபை வாழ்த்துகிறது.